நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் அஞ்சல் அருகே உள்ள நடிக்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் உதயகுமார். இவருடைய மனைவி தான் சிவி, வயது 37. இந்த தம்பதிக்கு 13 வயதில் இரட்டை குழந்தைகள் உள்ளனர். உதயகுமார் துபாயில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்தவர் தான் பிஜு, வயது 47. இவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். பிஜுவுக்கும் சிபிக்கும் இடையே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கணவன் வெளிநாட்டில் இருப்பதால் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். மேலும் இவர்களுக்கிடையே பணம் கொடுக்கல் வாங்கலும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக பண விவகாரத்தில் பிஜுவுக்கும் சிபிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் மாலை சிபியின் வீட்டுக்கு சென்ற பிஜு தகராறு செய்துள்ளார். அப்போது சிபியின் 2 குழந்தைகளும் அங்குதான் இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பிஜு சிபியை படுக்க அறைக்கு இழுத்துச் சென்று பின்னர் தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதன்பின் தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இருவரது உடலிலும் தீ பற்றிய நிலையில் வீட்டுக்குள் அங்கும் இங்குமாக கதறியபடி ஓடினார்கள். கண் எதிரே நடந்த இந்த கொடூரத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த குழந்தைகள் இருவருமே வீட்டை விட்டு வெளியே சென்று உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளனர். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டினர் அங்கு வந்து சென்றனர். ஆனால் அதற்குள் பிஜுவும் சிபியும் சம்பவ இடத்திலேயே கருகி உயிரிழந்தனர். இது குறித்து அஞ்சல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து சென்று 20 உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கொல்லம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அஞ்சல் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.